எல்லோருக்கும் வணக்கம் கரடி ஈட்ட ஷேர் மார்க்கெட் நம்மள கோர்த்து விட்டுட்டு போய்டுமோ அப்படினு எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கு ஏன் இந்த பயம் அப்படின்றது நமக்கு வருதுன்னா அவன் மேல் நோக்கி இறங்கற மாதிரி தெரியறான் அதனால இந்த பயம் அப்படின்றது நியாயமானதே ஆனா இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தான் அப்படின்றது ஷேர் மார்க்கெட்ல இருக்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன் அப்படினாக்க அவன் மேல இருந்து கீழே இறங்கற மாதிரி இருந்தால் ஏதாவது ஒரு இடத்துல சப்போர்ட் எடுக்க தான் போறான் என்ன ஒரு பிரச்சனைனா அவன் இறங்கும்போது நம்மளுடைய பணம் போர்ட்ஃபோலியோ அப்படின்றது கொஞ்சம் டவுன்ல போகும் மறுபடியும் திரும்பி மேலே ஏறும்போது நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ அப்படின்றது மேலே வரும் சோ இடையில எல்லாம் அங்கங்க ஒவ்வொரு ஸ்டாப்லயும் ஆவரேஜ் பண்ணிக்க வேண்டியதுதான் நான் வந்து पर्सनலா என்னோட போர்ட்ஃபோலியோல ஏதாவது ஷார்ட் டர்ம்ல இருக்க கூடிய பங்குகள் இறங்கி போய்டுமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயத்துல நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படினா என்னோட லாங் டர்ம் போர்ட்ஃபோலியோ லாங் டர்ம் மியூச்சுவல் இன்வெஸ்ட்மென்ட்ஸ்லாம் நான் பார்க்கறதே இல்ல அது என்னமோ ஆயிட்டு போகுது ஒரு 5 வருஷம் கழிச்சு பாத்துக்கலாம் அப்படின்ற ஸ்டாக்ஸ்யோ மியூச்சுவல் ஃபண்டியோ நான் பார்க்கறது இல்ல பட் ஷார்ட் டர்ம்ல சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி இருந்தேன் அவ வந்து இந்த இடத்துல கொஞ்சூண்டு கழட்டி உள்ளான்னு சொல்லிட்டு கொஞ்சூண்டு கழட்டி விட்டேன் ஏன் அப்படினாக்க மார்க்கெட் கீழ இறங்கிச்சுனா போய் வாங்குறதுக்கு பணம் வேணுமே சோ காசை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி வெச்சுக்குமேன் பண்ணேன் இவன் நான் ஃப்ரீ பண்ணி வெச்ச நேரம் மார்க்கெட் பிச்சிக்கிட்டு மேல 20000 போறானா இல்லையா அப்படின்றது தெரியல என்ன நடக்கும் சில ஒரு நண்பர் வந்து ஒருத்தர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னாக்க ஒரே ஒரு லாட் தான் நிஃப்டி வாங்குனேன் டோட்டல் நிஃப்டியும் க்ளோஸ்ன்றார் சோ சில பேருக்கு அந்த மாதிரி சக்தி இருக்கு ஒருவேளை நான் என்னோட பொசிஷனை கொஞ்சம் குறைச்சு விடும்போது சரி ஓகே அப்படியே டபக்குன மேலே ஏறி ஒரு 20000 போலாம் அப்படின்ற மாதிரி நிஃப்டி போச்சுனா நான் வருத்தப்பட போறது இல்ல ஏன் அப்படினா என்கிட்ட இன்னும் நிறைய பங்குகள் இருக்கு அத கொண்டே நான் 20000 ல கொடுத்துட்டு போறேன் நண்பர்களே இந்த சமயத்துல நான் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்பறேன் நிறைய பேருக்கு ஞாபக மறதி அப்படின்றது இருக்கு ஷேர் மார்க்கெட்ல ஒரு 20 லட்சம் 50 லட்சம் 1 கோடி நிறைய பேர் பணத்தை போட்டுருப்பாங்க சப்போஸ் பை சான்ஸ் இந்த 2 வருஷமா மார்க்கெட் எப்படி இந்த ஒரு குறிப்பிட்ட உச்சத்துல இருந்து கீழே இறங்கனானோ அதே மாதிரி இந்த இடத்துல இறங்கும் பொழுது என்னவெல்லாம் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய வித்தை இருக்கு மார்க்கெட் கீழே இறங்கும் பொழுது நம்மளுடைய பொசிஷனை வந்து காலையில வந்தோனே வித்து விட்டுட்டு மறுபடியும் எண்ட் ஆஃப் தி டேல க்ளோசிங்ல வாங்குறது அந்த மாதிரியான சில strategy எல்லாம் பெரிய ஆளுங்க ஃபாலோ பண்ணுவாங்க சோ அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்புல்லா அப்படின்றது பாருங்க நீங்க வித்த நேர டிபி திடீர்னு ஷேர் மார்க்கெட் பிச்சிக்கிட்டு மேல போயிடுச்சுனா ஒண்ணும் பண்ண முடியாது அதனால இது வந்து கொஞ்சம் ரிஸ்கான strategy வித்து வாங்காம வேற என்ன பண்ணலாம் அப்படினு பார்த்தோம்னா ஒரு புட் ஆப்ஷன் வாங்கி ஹெட்ஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் strategy இருக்கு ஒரு உதாரணத்துக்கு இப்ப 18665 இருக்கு அடுத்த வாரத்துல ஒரு 4 நாள் இருக்கு இந்த எக்ஸ்பைரிக்கு ஜூலை மாசத்துல ஒரு மாசமே இருக்கு ஆக மொத்தம் ஜூலை மாசத்துல ஏதாவது ஒரு 17500 அப்படின்ற புட் ஆப்ஷனியோ அல்லது ஒரு 17000 அப்படின்ற புட் ஆப்ஷனியோ வாங்கி வெச்சுக்கும் பொழுது அதுக்குள்ள பிரீமியம் ரொம்ப கம்மியா கொடுத்தா போது ரொம்ப பெரிய எக்ஸ்பென்சிவ் கிடையாது 18600 அப்படின்ற பிரீமியத்தை வாங்க போனீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்கும் பட் ஆஃப் கோர்ஸ் நீங்க வந்து 20 லட்சம் 30 லட்சம் வெச்சிருந்தா அந்த மாதிரி அட் தி மணி ஸ்ட்ரைக் வாங்குறது நல்லதா சோ அந்த மாதிரி தூரத்துல போய் இருக்க கூடிய ஸ்ட்ரைக்ல இருக்க கூடிய ஒரு புட் ஆப்ஷன் வாங்கும் பொழுது திடீர்னு மார்க்கெட் ஒரு 500 பாயிண்ட் இறங்கறான் அல்லது ஒரு 1000 பாயிண்ட் இறங்கறான் அப்படின் பொழுது உங்களுடைய போர்ட்ஃபோலியோ லாஸ்ல வந்து லாஸ் வரதான் செய்யும் அந்த சமயத்துல மேபி இந்த புட் ஆப்ஷன் ஹெட்ஜிங்க்கு வாங்கி வெச்ச புட் ஆப்ஷன் கொஞ்சம் லாபத்துல வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு சப்போஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் வாங்கி மேலே 20000 போட்டானா இந்த புட் ஆப்ஷன் படுத்துக்கும் போட்ட பணம் எல்லாம் கும்பாதான் பட் அது இன்சூரன்ஸ் காசு தானே 4000 5000 ஒரு 10 லட்சம் ரூபாய் போர்ட்ஃபோலியோக்கு ரிஸ்க் எடுக்கிறதுல இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கிறதுல என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சூழ்நிலையில தப்பில்லை அப்படின்றது என்னோட கருத்து இந்த சமயத்துல நம்மளுடைய மார்க்கெட் மட்டும் தான் பார்க்கறதுக்கு இப்படி பயமுறுத்துற மாதிரி உச்சியில இருந்து கீழே இறங்கற மாதிரி தெரியுதா மற்ற மார்க்கெட்டுகள் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அமெரிக்க மார்க்கெட்டுகள் நம்மளோட பயமுறுத்துற மாதிரி இருக்கா அமெரிக்க மார்க்கெட்டுகள் பாத்தீங்கன்னாக்கா அவன் வந்து பெருசா மேல பிரேக் அவுட் ஆகி எல்லாத்தையும் ஏமாத்தி விட்டுட்டு கீழ் நோக்கி வர மாதிரி வர்றான் இப்போ நீங்க இங்கிலாந்துடைய FTSE இன்டெக்ஸ் பாத்தீங்கனாலோ அவன் என்ன பண்றான் ஒரு ஹை அப்படின்ற வரைக்கும் போயிட்டு கொஞ்சம் இறங்குமா இருக்க கூடிய வாய்ப்பு இருக்கு அப்ப இந்த சமயத்துல வந்து என்ன ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் செல் சிக்னல் அப்படின்ற மாதிரி வரான் பட் இருந்தாலும் மார்க்கெட் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் சைடுவேஸ்ல போகக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு சைடுவேஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் மார்க்கெட் வந்து எந்த உலக மார்க்கெட்டுகளா இருந்தாலும் சரி பல பிரச்சனைகள் இப்போதைக்கு பெருசா இல்ல சோ மார்க்கெட்டுகள் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் மேலே ஏறி கீழே இறங்குவான் அப்ப கீழே இறங்கும்போது பெரிய ஃபால் இருக்கிற மாதிரி தெரியல சோ நம்மகிட்ட இருக்கிற கூடிய ஒரு வழி ஹெட்ஜ் அப்படின்றத பண்ணி இத ஒரு மாதிரி சரி கட்டிரலாம் இந்த ஃபாலை அப்படியே இல்லனாலும் இது சைடுவேஸ் மார்க்கெட்டா இருக்குறதனால எவ்வளவு தூரம் கீழே போனாலும் மறுபடி மார்க்கெட் மேலே வருவோம் அப்படின்றது இந்த 2023 சாட்சி நான் வந்து உங்களுக்கு பழைய 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட நான் ஏதா உதாரணம் எடுத்து காமிக்க வேண்டியதில்லை ஏகப்பட்ட கும்பா ஸ்டாக்குகள் திடீர்னு ஏதாவது ஒரு நாட்கோ ஃபார்மா ஷேர் கீழ இருந்து மேலே வரும் திடீர்னு ஒரு Paytm ஷேர் கீழ இருந்து மேல ஏறி 90 95% லாபத்தை பண்ணி காமிக்கிறான். திடீர்னு LIC பங்குகளே லோல இருந்து கீழ 100 ரூபாய் ஏத்தி காட்றான். சோ அப்ப நம்ம ஷேர் மார்க்கெட்ல ஒரு சப்போர்ட் மேல இருந்து கீழ விழுந்தாலோ அவன் சைடுவேஸ் மார்க்கெட்டா இருக்கும்போது திரும்பி மேல ஏறும் பொழுது நம்மளுடைய தவறுகள் மன்னிக்கப்பட்டு நம்ம லாபத்துக்கே வந்துருவோம். நண்பர்களே இந்த சமயத்துல நாட்டுக்கு நல்ல சில விஷயங்களை பத்தி பேசலாம். உங்களுக்கு தெரியாது இல்ல நம்ம தமிழ்நாட்டுல கூட சில அமைச்சர்கள் வந்து ஃபார்ம் வெளிநாடுகளுக்கு போய் ஆர்டர்ல புடிச்சிட்டு வர்றாங்க. அந்த சூப்பர் மார்க்கெட் இந்த சூப்பர் மார்க்கெட்னு புடிச்சிட்டு வர்றாங்க. அதே மாதிரி தான் நம்ம நாட்டினுடைய பிரதமர் இப்ப சமீபத்துல அமெரிக்கா போனப்போ கூட நிறைய ஆர்டர்ல புடிச்சிருக்காங்க. அதுல முக்கியமா அமேசான் என்ன சொல்றாங்கன்னா $15 பில்லியன் அமெரிக்க டாலரை நாங்க மறுபடி இந்த இந்தியால இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறோம். சோ டோட்டலா 26 பில்லியன் அப்படிங்கற அளவுல இந்திய மார்க்கெட்ல எங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு அப்படின்றாங்க. ரொம்ப நல்ல விஷயம். இதனால வந்து நமக்கு என்ன நடக்குதுன்னா நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப பெனிஃபிட் இருக்கு. சோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க கூகுள் இருக்கு பாத்தீங்களா? கூகுள் வந்து இந்த குஜராத்ல இருக்கக்கூடிய கிஃப்ட் சிட்டி ஏன் அது நம்ம தமிழ்நாட்டுல கூட பண்ணிருக்கலாம். பட் இருந்தாலும் கிஃப்ட் சிட்டில பண்றதுனால அவங்களுக்கு சில சாதகங்கள் இருக்கு. சோ அந்த கிஃப்ட் சிட்டில என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 பில்லியன் அமெரிக்க டாலர் கொண்ட இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க. இதெல்லாம் இந்த மீட்டிங்கினுடைய அவுட்கம் அப்படின்றதா காட்டப்படுகிறது. ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். இது வந்து பெரிய அளவுக்கு இது வந்து எப்ப வரும்னு தெரியல. பட் இருந்தாலும் நம்மளுக்கு எது ஒரு சந்தோஷம் அப்படின்னா நம்ம வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நம்ம சொந்தக்கார பயல்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு லக் என்னன்னு பார்த்தோம்னா HNPC விசா ஹோல்டர் வந்து அதை ரினியூ பண்றதுக்கு அமெரிக்கா விட்டு வெளியே போயிட்டு வரணும்ன்ற அவசியம் இல்லை. அங்கேயே ரினியூவல் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒன்று நடந்திருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த சமயத்தில் வந்து இப்படி 15 பில்லியன் 10 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கும் பொழுது இந்த வருஷம் ஷேர் மார்க்கெட்ல எவ்வளவு நம்மளுடைய ஃபாரினர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க அதை மறுபடியும் வித்து விட்டு போவாங்களா அப்படின்ற மாதிரி டீட்டெயில் நம்ம இப்போ எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான். சோ அப்ப அவங்க வந்து சர்ப்ரைஸா பார்க்கும் பொழுது அவங்க 10,000 கோடி வித்துதான் வச்சிருக்காங்க. நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் விட்டு பணத்தை வெளியே தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இப்ப ஜூன் மாசம் 6,888 கோடி பணம் போட்ட மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா மே மாசத்துல என்ன பண்ணிருக்காங்க 27,000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஏப்ரல்ல 5,700 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஆனா ஜனவரி மாசம் 41,000 கோடி பணத்தை வித்து விட்டுருக்காங்க. ஸோ அப்போ மறுபடியும் பிப்ரவரியில் 11,000 கோடி ஆக மொத்தம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 கோடி நம்ம நாட்டிலிருந்து பணத்தை எடுத்துட்டு தான் போயிருக்காங்க கேஷ் மார்க்கெட்டில். அப்போ இனிமேல் தொடர்ந்து பணம் எடுப்பாங்களா இல்லையான்றது சில காரணிகளை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஒன்று அமெரிக்கா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரைஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா நம்ம RBI வந்து வட்டி விகிதத்தை இன்க்ரீஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அப்போ நம்ம நாட்டில் பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத விட அவங்க நாட்டிலேயே சேஃபாக நல்ல வட்டி கிடைக்குதுன்னு அங்கே போயிடுவாங்க. அது ஒரு காரணம் இருக்குது. பட் அது வந்து இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா ரேட்டை பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வருஷம் கடைசியில் தான் 2 ரேட் இருக்குன்றாங்க. அதனால் அந்த ரேட் ஹைக் பற்றி நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இந்த அமெரிக்க டாலரை வந்து நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணணும். இந்த அமெரிக்க டாலர் இண்டெக்ஸ் வந்து 105க்கு கீழே இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. 105க்கு மேலே போகிற மாதிரி இருந்ததுனாக்கா நம்மளுடைய நாட்டில் பணம் போடுறது அப்படின்றது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ஃபண்டமெண்டலாக வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது. டெக்னிக்கலாகவும் ரொம்ப ஓவர் வேல்யூவேஷனாக இருக்குது. RSI 80க்கு மேலே இருக்குது அப்படின்ற டெக்னிக்கல் ரீசன்ஸ்லாம் டிஃப்ரெண்ட். பட் பொதுவாக நம்மளுடைய நாட்டில் விற்கணும்னாக்கா இந்த US டாலர் இண்டெக்ஸையும் அமெரிக்காவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அந்த ட்ரெஸரி பாண்டினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்லையும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னைக்காவது ஒரு அப்நார்மல் வரும்பொழுது கண்டிப்பாக நான் தெரியப்படுத்துவேன். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் இது மாதிரி ஒரு 20,000 கோடிக்கோ 14,000 கோடிக்கோ 40,000 கோடிக்கோ விற்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம ஒரு 1,000 2,000 பாயிண்ட் அப்படின்றது இறங்குறத பார்க்கலாம். பட் நம்ம கிட்ட தான் வித்தை இருக்கே, ஹெட்ஜ் கூட பண்ணி வச்சுக்கலாம் தான். நண்பர்களே ஷேர் மார்க்கெட் எப்பவுமே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும். கான்ட்ரா பெட் அப்படின்னு சொல்றாங்க. மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் மேல் நோக்கி போற மாதிரி இருந்தா நான் அது கீழ் நோக்கி போகும், அல்லது ஒரு செக்டர் வந்து கீழ் நோக்கி கிடக்கு மார்க்கெட் மேல் நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா சரி அந்த செக்டர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இந்த ட்ரெண்டுக்கு எதிராக மாற்றி யோசிச்சு பார்க்கறது தான் கான்ட்ரா. ஸோ அந்த சமயத்தில் வந்து ஒரு உதாரணத்துக்கு இப்போ இனிமேல் வரக்கூடிய நாட்களில் இன்ஃபோசிஸில் யாராவது முதலீடு பண்ணுறாங்கன்னா அது வந்து ஒரு கான்ட்ரா பெட். அதே மாதிரி ஃபார்மா ஸ்டாக்ஸ்லாம் ஆல்ரெடி மேலே வந்துட்டான். ஃபார்மா ஸ்டாக்ஸில் 6 மாதத்துக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி கான்ட்ரா பெட் எடுத்தவங்களாம் நிறைய பேர் நல்லா லாபத்துக்கு பண்ணிட்டாங்க. ஐடி ஸ்டாக்ஸ்ல எல்லாத்துலையுமே அப்படி லாபம் கிடைக்கல. சில ஐடி ஸ்டாக்ஸ் வந்து கான்ட்ராபிட்ல நல்ல ப்ராஃபிட் கொடுத்தா இன்னுமே இன்ஃபோசிஸ் TCS எல்லாம் கொடுக்கல. பட் இனிமேல் தருவானா அப்படின்றது தெரியல. பட் கான்ட்ராபெட்டுக்கு எக்ஸாம்பிள் எதுனா தற்சமயத்துக்கு இந்த மாதிரி இன்ஃபோசிஸ் TCS போன்ற ஐடி செக்டர் கீழே இறங்கி கிடக்கு. நிறைய அனலிஸ்ட்டுக்கு அது கும்பா பாட்டு பாடி கீழே தான் போகும். அவங்களுடைய சேல்ஸ் கம்மியாக இருக்கும், ஏர்னிங்ஸ் கம்மியாக இருக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணுற நேரத்தில் ஓ போயா அது மேலே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுல அப்படின்ற மாதிரி யோசிச்சு எடுக்கிறதா கான்ட்ராபெட் அப்படின்ற மாதிரி நான் தெரிவிச்சுக்கிறேன். நண்பர்களே இன்னைக்கு மிட் கேப் ஸ்டாக்ஸ் KRBL, TriVade Engineering, CMS Info, Motilal Oswal எந்த பிரைஸ் ரேஞ்சில் இருக்கு, சப்போர்ட் ரேஞ்சில் இருக்கானா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம்னு வச்சுங்களேன். KRBL வந்து சமீபத்தில் ரேலில 2023ல பெருசா பார்ட்டிசிபேட் பண்ணல. அவன் வந்து என்ன பண்ணிருக்கான்னா 2022 எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கான். 200 ரூபாயில இருந்து பணத்தை டபுள் பண்ணி விட்டுருக்கான் 400 ரூபாயின்ட்டு. ஆனா இந்த 2023ல ஏதோ ஒரு காரணத்தினால மேல ஏறல. துரதிஷ்டவசமா மார்க்கெட் கீழ வந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல இவனுடைய ட்ரெண்ட் இப்ப 343 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில சப்போர்ட் எடுக்கறானா இல்லையா அப்படின்றத வரக்கூடிய நாட்கள்ல பார்க்கணும். அதே மாதிரி தான் இந்த ட்ரிவேணி இன்ஜினியரிங் அவனு வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மிட் கேப் ஸ்டாக்ஸ்லாம் நிறைய தூங்கி வழியுது. ஆனா இண்டெக்ஸ் எல்லாம் மேல ஏறி வந்துட்டு இருக்கா. சோ இவனு வந்து 2023ல இப்ப வரைக்கும் ஒன்னும் பெருசா பார்ட்டிசிபேட் பண்ணல. ஏதாவது ஒரு பிரேக் அவுட் அப்படின்றது நடக்கும்போது மேல ஏறக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். சோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் யாராவது வச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இதெல்லாம் எப்படி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு, லாபம் கொடுத்துருக்கா இல்ல வாங்கி சும்மா சோர்ந்து போய் படுத்து கிடக்கா அப்படின்றத தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம்ஸ் அப்படின்றதும் வந்து பாத்தீங்கன்னாக்கா 54% ஏறி இருக்கான். ஆனா இந்த ஜனவரியில ஏதாவது ஏறி இருக்கானா? அதாவது எல்லாமே பாருங்க, மிட் கேப் ஸ்டாக்ஸ் வந்து போன வருஷத்துல நல்லா ஏறினவன் இப்ப இந்த ஸ்டாக்ஸ் நம்ம வாட்ச் பண்ற ஸ்டாக்ஸ் வந்து இந்த ஜனவரியிலிருந்து ஏறல. ஆனா உங்களுக்கே தெரியும் ஜனவரியில ஏகப்பட்ட பங்குகள் வந்து 50%க்கு மேல ஏறி இருக்கான். அதே மாதிரிதான் இந்த மோத்திலால் ஓஸ்வால் அப்படின்ற ஸ்டாக்கும் வந்து ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இந்த ஜனவரியிலையும் பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. சோ இந்த மிட் கேப் பங்குகளில ஏதாவது வாழ்நாள்ல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குமா அப்படின்றது இனிமேல் பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இதே மாதிரி தான் நம்ம அடுத்தது என்ன பங்குகள் அடுத்த வாரத்தில் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய பங்குகளுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் பாரதி ஏர்டெல், சன்ஃபார்மா, ஏஷியன் பெயிண்ட் போன்ற பங்குகள் அடுத்த வாரத்தில் கொஞ்சம் துடிப்போடு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கப்படுகிறது. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா நேற்று மார்க்கெட்டு கீழே விழுந்து கிடத்துல நேரத்தில் பாரதி ஏர்டெல் கொஞ்சம் மேலே ஏறி வந்திருந்தா, ஏஷியன் பெயிண்ட் மேலே ஏறி வந்திருந்தா, சன்ஃபார்மாலாம் லோ இருந்து நல்லா ரெக்கவரி. ஸோ மேபி இந்த புல்லிஷ்னஸ் அப்படியே அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுமா, கண்டினியூ ஆகுமா அப்படின்றத எதிர்பார்த்தா பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏண்டா இந்த ஷேர்களை வாங்கணும் சத்தியமாக எல்லாருமே ஒரு கட்டத்தில் யோசிப்பாங்க. அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஏதாவது ஒரு ஷேர் வந்து கும்பா குட்டி ஷேராக இருக்குது. அந்த வகையில் நீங்கள் ஏடிஜிஎல் வாங்கியிருந்தாலும் சரி, சியூபி வாங்கியிருந்தாலும் சரி, பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வாங்கியிருந்தாலும் சரி, இது வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா 52 வீக் லோவில் போய் இறங்கியிருக்கு. இந்த சமயத்தில் நீங்கள் என்ன தான் கீழே போய் அதை கையில் பிடிச்சி அப்படியே மேலே கண்டிப்பாக அதை எடுத்து கொண்டு போக முடியாது. இனி அவனாக மேலே வந்தானா தான் ஆச்சு. பட் எனிவே ஏண்டா இந்த ஷேரை வாங்கணும்னு இப்போதைக்கு தற்சமயத்துக்கு அவன் ஃபீல் பண்ண வச்சிருக்கான். ஏன் அப்படின்னாக்கா போன வாரத்தில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு 200 பாயிண்ட் ஏறி இருந்தால் 19,000 நிஃப்டி கிராஸ் ஆகிருக்கும். எல்லாரும் அடுத்தது 20,000 போகணுக்கு வந்து பேச ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. ஆனால் பாருங்கள் துரதிருஷ்டவசமாக மார்க்கெட்டு பெருசாக 200 பாயிண்ட் இன்னும் அடிஷ்னலாக ஏறாதனால இப்போ எல்லாருமே கீழே போகிறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் எப்படி ஃபாரினர்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி, இந்த கம்பெனியினுடைய சார்ட் பார்த்தீங்கன்னா அவன் எப்படி வேகமாக மேலேயே தான் போய்கிட்டு இருக்கான் இல்லையா. ஒரு 3 இயர் சார்ட்டை போட்டு பார்த்தோம்னாலுமே அவன் தொடர்ந்து கொஞ்சம் மேல் நோக்கி போகிற மாதிரியே போயிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் இந்த இன்வெஸ்டர்ஸில் போய் எடுத்து பாருங்க, ஃபாரினர்ஸ் வந்து முதல்ல 63% ஹோல்டிங் பண்ணது இப்போ வெறும் 49% தான் ஹோல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு டைமில் வந்து மார்க்கெட் மேலே போன என்ன கீழே போன என்ன எங்களுக்கு ப்ராஃபிட் வந்தால் புக் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் புக் பண்ணாமல் சரி இன்னும் ஏறிட்டு இன்னும் ஏறிட்டுன்னு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ், லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் கண்டிப்பாக வச்சுருந்தா ஆகணும். பட் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணாமல் இன்னும் போட்டு போட்டு போட்டுன்னு கொண்டு இருந்தோம்னாக்கா அது வந்து ஒரு மாதிரி பேப்பர் ப்ராஃபிட்டாக மாறிடுது. பெரிய பெரிய ஃபாரினர்ஸே ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு போகிற நேரத்தில் நம்மளும் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும், ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் மாதிரி போடணும் அல்லது ஒரு 50% குவான்டிட்டியை ப்ராஃபிட் புக் பண்ணிவிடணும். அது போன்ற வித்தைகளை இறக்கும்பொழுது நம்மளும் ஃபாரினர்ஸ் என்ன பண்ணுறாங்களோ, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்மளுக்கும் ஒரு நடக்கிறதுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாலாஜி அமைன்ஸ் ஆகட்டும் அல்லது ட்ரைடென்ட் ஆகட்டும் ஓரளவுக்கு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிகள் தான். இது போன கம்பெனிகள் 70% இறங்கினாலும் மேலே ஏறி வரான். அப்போ இதெல்லாம் நல்ல கம்பெனிகள் வந்து இறங்கினா மறுபடியும் கொஞ்சம் ஏறக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரைடென்ட் என்னை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் லாங் டேர்மில் திருப்பி ஒரு 4000 ரூபாயை வந்து தொட்டு பார்ப்பான் அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ட்ரைடென்ட் அவன்லாம் நல்லா பிரேக் அவுட் ஆகிட்டான். பட் இருந்தாலும் மார்க்கெட்டினுடைய கரண்ட் சப்போர்ட் இல்லாதனால கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்கான். என்னைக்கு இருந்தால் இவன் திரும்பி மறுபடியும் 16 ரூபா வந்தாலும் எதுக்கு வருவான்னா பணத்தை டபுள் பண்ணி விட்றதுக்கு தான் வருவான். ஸோ 16 ரூபா வந்தான்னா மறுபடியும் 32 ரூபா போகிற மாதிரி தான் வருவான் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதே மாதிரி இந்த பெர்கர் பெயிண்ட் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அழகாக ஒரு பிரேக் அவுட் அப்படின்றத காமிச்சிட்டான் தான். ஸோ 600 ரூபாய்க்கு மேலே அவன் 675 10% ஏறி இருக்கான். ஸோ தொடர்ந்து இதே ட்ரெண்ட் இப்படியே கண்டினியூ ஆகும்னா மார்க்கெட் கொஞ்சம் சப்போர்ட் இல்லை. பட் இருந்தாலும் இவனுடைய ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதுனாக்கா அவனுடைய பழைய ஹை 850 வரக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். கீழே வந்தாலும் இது என்னங்க நம்மளுக்கே தெரியுது 550 ரூபா வந்து அவன் ஒரு சப்போர்ட்டு அப்படின்ட்டு. ஸோ கீழே வந்தாலும் 550 தொட்டுட்டு மறுபடியும் மேல் நோக்கி போகிறதுக்கு தான் அவன் மோஸ்ட்லி பார்ப்பான் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஐஆர்சிடிசி வந்து உண்மையிலேயே ரொம்பவுமே ஏமாத்திட்டான் அப்படின்ற மாதிரி தாங்க நம்ம சொல்லணும். ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா நல்ல ஒரு அழகான பிரேக் அவுட் இப்போ பார்த்தீங்களா 656 ரூபாய்க்கு மேல ஒரு நல்ல அழகான பிரேக் அவுட் ஆகி மேல போகாம ஒரு மாதிரி கீழ வந்துட்டான் ஒரு கிடைச்ச சான்ஸ் எடுத்து மேல போடான்னா கிடைச்ச சான்ஸ் எட்டி வாச்சு விட்டுட்டு பிரேக் அவுட்ட ஃபெயில் பண்ணி விட்டுட்டு கீழ வந்து கொண்டிருக்கான் சோ இது கண்டினியூ ஆச்சுனாக்க அப்புறம் கும்பா குட்டி அவன் ஒரு 570 ல வந்து சப்போர்ட் ரேஞ்சுக்கு வந்துட்டு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்குறதா தான் நான் பார்க்கறேன் அடடடா இங்க பாருங்க ஒரு நண்பருக்கு 5 ரூபாயில லாபத்தை புக் பண்ணா முட்டிப்பு நஷ்டமா போயிடுச்சு LIC housing finance ஒரு கம்பெனி அவன் வந்து இவர் வந்து என்ன ரேட்டுக்கு வாங்கி வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னாக்க 399 ரூபாயில வாங்கி வச்சு 6 மாசமா லாஸ்ல இருந்து அதுக்கு அப்புறம் அவன் தெய்வதீனமா மேல வந்து ஒரு அளவுக்கு 420 ல வந்துட்டான் சரி வந்தது வந்தா ஒருவேளை டபுள் டாப்ல கொடுத்துறலாம்னு நினைச்சிருப்பார் போல சரி வந்தது வந்துட்டா மேல டபுள் டாப்ல ஒரு 425 ரூபாயில கொடுத்து விட்டுறலாம்னு நினைச்சிட்டு இருந்திருக்காரு நேத்து துரதிஷ்டவசமா நேத்து முந்தா நேத்து மார்க்கெட் கொஞ்சம் இறங்குமா இருந்தனால டபக்குன்னு 428 ரூபாயில இருந்து 390 ரூபாய் போய்ட்டான் உண்மையிலேயே ரொம்ப பேட் லக் தான் இன்னொரு நண்பர் பாருங்க Jubilant Food அப்படின்றது ஞாபகம் இருக்குங்களா அவன் 505 ரூபாய்க்கு கொண்ட வாங்கி இருந்தேன் அப்புறம் மறுபடியும் போய் கீழ இறங்கி விட்டானேன்னு சொல்லிட்டு அவன போய் 453 கில்லி மாதிரி एवरेज பண்ணிருக்கார் ரெண்டு एवरेज பண்ணிட்டு அவன் மேலே எப்ப 509 ரூபாய் வந்தானா அப்ப தள்ளி விட்டு ஓடி வந்துட்ட அப்படின்றாரு உண்மையிலேயே நல்ல விஷயம் தான் ஆனா ஏன் கண்ணுக்கு இவன் மேலே போற மாதிரி இருந்தாக்க 640 எல்லாம் போலாம் தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் தொடர மாதிரி இருந்தா பட் இருந்தாலும் இது ஒரு சந்தோஷம் தானே மேல வாங்கி கீழ இறங்கும்போது வாங்கி एवरेज பண்ணி அது ஒரு லாபத்துக்கு வித்துட்டு ஓடி வருது அது ஒரு வகையான சந்தோஷமான விளையாட்டு தான் சரி நண்பர்களே இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியா இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான் ரொம்ப நன்றி வணக்கம்